வணக்கம். நாங்கள் எஸ்எஸ் இன்ஜினியரிங்லேருந்து பேசுகிறோம். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அன்னூர் கரியம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மரச்செக்கு, இரும்பு செக்கு, அப்புறம் பேப்பர் பிளேட் மிஷின், பாக்குமட்டை பிளேட் தயாரிக்கிற மிஷின், ஃபில்டர் மிஷின், இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மரச்செக்கு மிஷின். அதாவது மரச்செக்கு மிஷினில் வந்து பழைய மரச்செக்கை வந்து புதிய மரச்செக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கியர் பாக்ஸ் டைப்பு தான். இது வந்து நீங்கள் த்ரீ ஃபேஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம். 20 கிலோ மிஷின் பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டோட ரன் ஆகக்கூடியது. 15 கிலோ மிஷின் வந்து 3 HP மோட்டோட ரன் ஆகும். இந்த மரச்செக்கு மிஷினில் வந்து மரம் வந்து சுத்தமான வாகை மரத்தில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து நாங்கள் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி தான் மரச்செக்கு மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள் மிஷினு. இதில் ஆயில் அவுட்புட் பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. பழைய மரச்செக்குக்கும் புதிய மரச்செக்குக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோன் மட்டும்தான். அதில் வந்து ஃபுல்லாக மரத்தில் இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டீலில் இருக்குது. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து கியர் பாக்ஸ் டைப்பு. இது ஈஸியாக வந்து லேடிஸும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பழைய மரச்செக்கு வந்து புதிய மாடலுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு லேடிஸும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க பழைய மரச்செக்கு வந்து புதுசாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு எந்த மிஷின் வேணுன்னாலும் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.